வணக்கம்ங்க. இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது நமக்கு ஹெல்த்துக்கு பெண்களுக்கு ரொம்ப தேவையானது. எப்படி செய்யப்படுன்னு பாருங்கள். நல்லெண்ணெய் தான் ஊற்றணுதுக்கு, செக்கு நல்லெண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாகணும். ஒரு இப்போ நான் அரை கிலோ மீனுக்கு மத்தி மீனுக்கு ஒரு 50 கிராம் கொஞ்சம் கம்மி. இப்போ அதுக்கு அதுக்கு ஐட்டத்தை பார்த்துங்க. வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, மாங்காய் வத்தல் ஊற வச்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, இது குழம்பு பொடி. அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் எப்படி செய்யணும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க சமையல் போகலாம். புளித்தண்ணி, மீன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அது ரொம்ப கருகி விடக்கூடாது. கடுகு போடக்கூடாது இந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. அந்த வெந்தயம் வந்து அந்த அளவு தான் இருக்கணும். அந்த அளவில் அந்த சோம்பும் கருவேப்பிலையும் போட்டுருணும். இந்த பச்சை மிளகாய் வந்து இப்போ வதக்கக்கூடாது. குழம்பு இறக்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது பச்சை மிளகாய் அப்படியே போடணும். அதோட பச்சை வாசனை இருக்கும் அதில். இந்த வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா வதங்கணும், கருகவும் கூடாது, அதே சமயத்தில் கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பொன் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் கொண்டுடணும். அது வேகமாக கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் பவுடர் போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து குழம்பு உப்பு போடும்போது நம்ம பார்த்து கம்மி பண்ணி போட்டுக்கணும். இல்லை இதில் உப்பு நம்ம போடுறோம். மிளகாய், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி வந்து இப்படி எண்ணெயில் போட்டு இப்படி ரொம்ப வறுக்கக்கூடாது. அந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நிறைய வரும்ல, இந்த அளவில் அந்த தக்காளி போட்டுடணும். கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படி வதக்கணும். இது நல்லா வதங்கிடணும். சிம்மில் வச்சு நல்லா தக்காளியும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அந்த பிறகு இதுக்கு மெயினாக ஊற்றோட அரிசி கழுவணும் தண்ணி. அது பச்சை அரிசியாக இருந்தாலும் எந்த அரிசியும் இருந்தாலும் அரிசி கழுவணும் தண்ணி. ஃபஸ்ட்டு கழுவி கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவி இந்த மாதிரி வச்சுக்கணும். புளித்தண்ணி இப்போ புளித்தண்ணி ஓகே சார். அரிசி கழுவணும் தண்ணி. நம்ம குழம்ப டேஸ்ட் வர்றதுக்கு அந்த அரிசி கழுவணும் தண்ணி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். அரிசி கழுவு தண்ணி நம்ம சத்து கூட அதனால் நம்ம குழம்பும் ருசியாக இருக்கும். ரசத்துக்கு எதுவுமே வேஸ்ட்டே பண்ணாமல் நம்ம அந்த அரிசி கழுவு தண்ணியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாங்காய் வத்தல் ஊற வச்ச தண்ணி, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. என்னென்ன உப்பு வாட்ட பொருளெலாம் போட்டு வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு குழம்பே ஆயிடணும். ரெண்டு குழம்பு நம்ம இறக்குற பருவம் வரும்போது மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வேகணும். தந்தில் இறக்கணும். ஒரு இப்போ 3-4 மினிட்ஸ் கூட போதும். இப்போ வேகட்டும். சிம்மில் வைக்கணுமா? ஆமாம், இல்லை சிம்மில் வைக்கல, கொதிக்கணும்ல. இப்போ குழம்பு வந்துருச்சு. இதில் இந்த பச்சை மிளகாயை போட்டு விட்டுருணும். இந்த மாங்காய் வத்தல் இதையும் போட்டுடணும். இது வந்து நிறையா வேக தேவையில்லை. போட்டுட்டு இப்போ வந்து மீனை போடணும். மீனுக்கு எவ்வளவு முள் இருக்கோ அவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும். மீனில் முள் இல்லை அப்படின்றது அந்த குழம்பு ருசிக்காது, வறுக்கத்தையும் செய்யும். வறுத்து சாப்பிட்டாதே நல்லாயிருக்கும். இந்த மத்தி மீன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உணவு. இது வந்துட்டு இது மீன் முட்டை.
இப்போ இது வந்து நம்ம சும்மா கிண்டக்கூடாது. இப்போ போட்டுருச்சு, கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதும். இது வந்து மீன் குழம்புக்கு முக்கியமாக போட வேண்டியது, இஞ்சியும் பூண்டும். இப்போ 1/2 கிலோ மீனுக்கு இந்த பார்த்துங்க இவ்வளோ இஞ்சி, இந்த 2 பூண்டு. இதை அம்மியில் வச்சு தட்டினோம்னா எசன்ஷியலாக வெளியே போயிடும், அதனால் இந்த மாதிரி தான் தட்டணும். இப்போ நம்ம டீ காப்பிக்கு வச்சா கூட அந்த பாத்திரத்துலேயே இப்படி இஞ்சி தட்டிட்டு தண்ணி ஊற்றிடணும், இல்லைன்னு வச்சுக்க தட்டும் போது வெளியே எல்லாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு அதில் இந்த சத்தானதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இன்னும் யூஸ் கிடையாது. நிறையா தட்ட தேவையில்ல, சும்மா 1-2. குழம்பு இறக்க போகையில் இதை போட்டு அப்படி இறக்கிடணும், கொதிக்க விடக்கூடாது. இந்த மீன் குழம்புக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அதிசயம். இந்த அதிசயம்னு சொல்ல முடியாது, இது தெரியாது பெரும்பாலும் எல்லாத்துக்கும். இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ மனமாக இருக்குன்ட்டு. இப்படி தான் தட்டி வச்சுக்கணும். அதை இந்த வந்து இப்போ குழம்பு வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதான், குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஊற்றி சாதம் பண்ணி ஊற்றி சாப்பிட வேண்டிய வேலை தான். ம், இப்போ வந்து முருங்கை முக்கிய நீங்கள் தான் இப்போ இப்போ இதுக்கா என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சமைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் சமைச்சு இந்த நான் மீன் குழம்பு வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சர்ப்ரைஸ் சர்க்கரை பதினைஞ்சு நீயே சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம்ங்க.